வெல்கம் டு ஆர் சேனல் வியூயர்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த இப்போ நம்ம செய்ய போறது வந்து சிக்கன் சூப்பை வச்சு சிக்கன் குழம்பு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அது சிக்கன் சூப் எப்படி செய்யணும்னு நம்ம அதில் ஆட் பண்ணி செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ சிக்கன் குழம்பு நம்ம அதில் வச்சு அந்த சிக்கன் ஸ்டாக் வச்சு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அந்த கடாயில் நம்ம எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி லேசாக வறுத்தெடுக்கும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா ஸ்பைசஸும் நம்ம லேசாக வறுத்தெடுக்கணும். மிதமான சூடில் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் நான் சொல்லியிருந்தேன். ஒரு 4 காஷ்மீரி மிர்ச்சி ஆட் பண்ணியிருக்கோம். வேறு 1 டீஸ்பூன் தனியா, வேற சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். பிளாக் பெப்பர் ஆட் பண்ணல. எனக்கு நம்ம அந்த சூப்பில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நீங்கள் அந்த லிங்க் நாங்கள் வீடியோவில் கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த சூப்பில் வந்து நம்ம பிளாக் பெப்பர் அந்த மிளகு ஆட் பண்ணுறதுனால இதில் நம்ம மிளகு ஆட் பண்ண வேண்டாம். சீரகமும் நம்ம அதில் ஆட் பண்ணோம். நம்ம தனியா அதில் ஆட் பண்ணோன்னா இதில் எதுக்கு ஆட் பண்ணோம் அன்னைக்கு அப்போ தான் அந்த குழம்புக்கு வந்து அந்த தனியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 டீஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பட்டை எடுத்திருக்கேன், சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். 2 இலாய்ச்சி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கிராம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கசகசா வந்து லாஸ்ட்ல நம்ம போட்டு அரைக்க சொல்ல அந்த பவுடர் பண்ணி அரைக்க சொல்ல நம்ம கசகசாவை அதில் ஆட் பண்ணி விடணும். பாருங்க நல்லா வறுபட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் இதில் வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 துண்டு தேங்காய் எடுத்து வச்சுக்கிடுங்க. கிரேவி உங்களுக்கு நிறைய வேணால் 1 துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். கிரேவி குறையா வேணும்னு சொல்கிறவங்க குறையா பாரா இதுக்கு பாதி கூட எடுத்துக்கலாம். வேற சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 7 8 போல் எடுத்துக்கிடுங்க. வேற நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் வறுத்து வச்சுருந்தோம்னா அந்த வறுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா ஆறிட்டு. அப்புறம் கொஞ்சம் கசகசா. இனி இதெல்லாம் நம்ம மிக்சரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டு வருவோம், அரைச்சிட்டு வருவோம். வாங்க இப்போ பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சாச்சு பாருங்க. இப்போ இனி இதை நம்ம அந்த சிக்கன் சூப் ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு வீடியோ நாங்கள் அந்த லிங்க்ல கீழே கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல போய் நீங்க பாத்துக்கிடுங்க. இப்போ அந்த சிக்கன் சூப்ல நம்ம இதை ஆட் பண்ணி நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போறோம். நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு. இப்போ வாங்க நம்ம இதை அதில் ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடிங்க பாருங்க நம்ம சிக்கன் சூப் செஞ்சு வச்சிருந்தோம். அந்த சிக்கன் சூப்லேயே நம்ம இப்போ அந்த மசாலாவை ஆட் பண்ண போறோம். சிக்கன் சூப் கொஞ்சம் ஸ்டவ்வை சால் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்கட்டு அதை வந்து ஆல்ரெடி அந்த சிக்கன் நல்லா வெந்துதான் இருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ண போறோம். அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். அந்த ஜாரை நான் மிக்சர் ஜாரை நல்லா அந்த கழுவி அந்த தண்ணியோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். எனக்கு நம்ம குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். அதனால ஸோ தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் உப்பை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இல்லை டக்கன் போட்டு நம்ம 1 விசில், வெறும் 1 விசில். எனக்கு ஆல்ரெடி சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும். அந்த மசாலா கொஞ்சம் வேவதுக்கு நம்ம 1 விசில் நம்ம இது போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1 விசில் வரட்டும். 1 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி அதை தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லா ஆவியும் இதாயிட்டு நம்ம குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்க எப்படி அந்த சூப்புக்கு அந்த ஆயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் அந்த சூப் செஞ்சுருக்கோம். அதுக்கு வீடியோ நான் கீழே டவுன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். பாருங்க அந்த குழம்பு இப்போ நாட்டுக்கோழி குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. இனி லாஸ்ட்டு நம்ம இனி இதை தாளிச்சு விட்டுருவோம். தாளிச்சு விட்டுற முடிஞ்சிடும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வச்சு தான் தாளிக்கணும். நாட்டுக்கோழி சூப் வந்து எப்பவுமே நல்லெண்ணெய் வச்சு இப்போ சூப்பாக இருந்தாலும் சரி நாட்டுக்கோழி குழம்பாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் வச்சு பண்ணதில் அது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 1 கடாய் வைப்போம். இப்போ 1 கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுவோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடணும். கடுகு ஆட் பண்ணியாச்சு. கடுகு வெடிச்ச உடனே இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்
ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணப் போறோம். கடுகு பொரிஞ்சி வந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல கொர கொரன்னு தட்டி போட்டாலும் சரி அரைச்சாலும் சரி ஆட் பண்ணிட்டு அதுலயே கிண்டி விட்டு இத நம்ம அதுல நாட்டுக்கோழி குழம்பு கிரேவி அந்த குழம்பு செஞ்சதுல அதல ஆட் பண்ணிடுவோம். ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்ல வைங்க ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்ல வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போறோம். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நீங்க ட்ரை செஞ்சு பாரு ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்ம இப்போ சர்விங்க்கு ரெடி ஆயிடு. ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி ஆகி விட்டது. இத நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல செஞ்சிருக்கோம். நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அந்த விதக்கு போட்டு செய்யல. நம்ம இதை ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல இப்படிதான் செய்வாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.